அன்பு மாணவர்களுக்கு ஆசிரியருடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் இயற்பியலில் ரெண்டாவது பாடம், அதாவது வந்து மின்னோட்டவியல். சரிதானா? இந்த மின்னோட்டவியலில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக கடத்தியில் மின் துகள்களின் ஓட்டம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓம் விதினா என்னன்னு பார்க்குறோம். மின் தடைனா என்னன்னு பார்க்குறோம். சரிதானா? அதனுடைய விஐ பண்புகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் மின் தடையாக்கிகள் மற்றும் மின் தடையாக்கிகளின் தொகுப்பு, கிர்ச்சாஃப் விதி முக்கியமான ஒரு கேள்வி. சரிதானா? அடுத்ததுல வீட் ஸ்டோன் சமண சுற்று, அதனுடைய பயன்பாடுகள், அஞ்சு மார்க்கில் முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். இன்னும் பார்த்தீங்கன்னா மின் திறன் மற்றும் மின் ஆற்றல், அதை பார்க்குறோம். வெப்ப விளைவு பார்க்குறோம். வெப்ப விளைவுகள், சீபக் எஃபெக்ட்டு, சீபக் விளைவுனா என்னது, பெல்டியர் விளைவுனா என்னது, தாம்சன் விளைவுனா என்னது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம போன இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதை நிலை மின்னியல், அதில் நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம்னா, ஒரு நிலையான ஒரு மின் துகளை பற்றி நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா மின்னோட்டவியல். இந்த மின்னோட்டவியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மின்துகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில், அதாவது இயங்கி கொண்டிருக்கிற நிலையில் உள்ள பொருட்களை பற்றி நம்ம படிக்கக்கூடிய டாபிக் தான் என்ன சொல்கிறோம், மின்னோட்டவியல்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டால் வந்து ஒரு தாமரை கம்பி அல்லது இரும்பு கம்பி, அலுமினிய கம்பி, இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து ஓய்வில்லாமல் அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரிதானா? அது வந்து வெவ்வேறு திசையில் ஓடிக்கிட்டுருக்கும், சீரற்ற முறையில் ஓடிக்கிட்டுருக்குறோம். சரிதானா? சீரற்ற முறையில் அது ஓடிக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இது அதனுடைய பண்புகளெல்லாம் ஆராய்ந்து அறிந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டா, அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவர் வந்து அதை ஆராயிறாரு. அவருடைய கண்டுபிடிப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, சரி, மின்கலம்னு சொல்கிறோம்ல, மின்கலத்தை பற்றிய அவர் கண்டுபிடிப்பு. சரி, அவர் எப்போ 1745 வருஷத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த படத்தில் நீ பார்க்கலாம். சரியா? அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இந்த பேட்டரி, இந்த மின்கலத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். சரிதானா? இன்றைக்கி வந்து நவீன உலகத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த மின்னோட்டத்தினுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா பெரும் அளவில் ரொம்ப அதிகமாக நமக்கு காணப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா இயந்திரங்களை இயக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். சரிதானா? இயந்திரங்கள் இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நிறைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ அடுத்தாக்களை பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைப்புகள், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு கண்ட்ரோலில் வந்துடுது. மின்னணுவியல் கருவிகள், அப்புறம் வீட்டு உபயோக சாதனங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துலேயுமே இந்த மின்னோட்டத்தினுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரிதானா? ரைட். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து முதல்ல வந்து மின்னோட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பருப்பொருள், அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து, ஒரு பருப்பொருள் வந்து அணுக்களால் ஆனதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அணுனா என்னது நமக்கு தெரியும், நடுவில் வந்து ஒரு உட்கருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்படி தானே? அதை வந்து பாசிட்டிவ் அல்லது என்னென்னு சொல்ல நேர் மின்னோட்டம் பெற்ற ஒரு பொருள்னு சொல்கிறோம், அப்படி தானே? அது அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது ப்ரோ பார்க்குறோம். அது உட்கருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது என்ன சொல்கிறோம், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோம், புரோட்டான் இருக்குது, அதே போல் நியூட்ரான்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரிதானா? இப்போ வந்து எல்லா உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அணுக்கள் கண்டிப்பாக இருக்கும், அப்படி தானே இருக்கும். சரிதானா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் உள்ள நியூக்ளியஸை சுற்றி, உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து வெவ்வேறு வட்டப்பாதைகளை சுற்றி வருது. முதல் வட்டப்பாதை, ரெண்டாம் வட்டப்பாதை, மூணாம் வட்டப்பாதை. இப்போது நம்ம இந்த படத்தில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த முதல் வட்டப்பாதையில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டாவது வட்டப்பாதையில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்குது, அடுத்ததில் வந்து 18 இருக்கணும், ஆனால் 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அல்லது என்ன சொல்கிறோம், கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா? கட்டுரா எலக்ட்ரான்கள். இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து எல்லா பொருள்லையும் இருக்கும். சரிதானா? இப்போ வந்து அது வந்து அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், ஒரு கடத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படினா கடத்திக்கு வந்து கண்டிப்பாக கற்றா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்கணும், இருந்தால் தான் அது வந்து ஒரு பொருளை வந்து அதால் கடத்த முடியும்.
சரிதானா? ஒரு வெப்பத்தை கடத்தினாலும் கண்டிப்பாக என்ன சொல்கிறோம், கற்றாய் எலக்ட்ரான்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும், சரிதானா? இப்போ பாரு, இப்போ இந்த கற்றாய் எலக்ட்ரான்கள் வந்து இப்போ எல்லா பொருள்லையும் இருக்குது. இது வந்து என்னென்னா அங்கும் இங்குமாக மூவ் பண்ணி கொண்டு இருக்கும், ரேண்டம் மோஷனில் இருக்குது, சரிதானா? ஒவ்வொரு இடத்துலையும் அங்கும் இங்குமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போது ஒரு கற்றாய் எலக்ட்ரான் கொண்ட ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ அதில் மின்னோட்டம் காணப்படுமா? மின்னோட்டமாக காணப்படனா இப்போ எலக்ட்ரான்களும் அங்கிங்குமா மூவ் பண்ணாலே கண்டிப்பாக மின்னோட்டம் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து இதனுடைய நிகர மின்னோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா சுழியாக இருக்கும். ஏன் சுழியாக இருக்கும்? ஒன்று வந்து வடது பக்கமாக போச்சுன்னா இன்னொன்று வந்து இடது பக்கமாக போக போகுது. ஒன்று மேலே பார்த்து போச்சுன்னா இன்னொன்று வந்து கீழே பார்த்து போகும். அப்போ மொத்தம் நிகர மின்னோட்டம் வந்து அதில் வந்து என்ன கண்டிப்பாக இருக்கும், சுழியாக தான் இருக்க முடியும், சரிதானா? இப்போ வந்து நம்ம ஒரு படத்தை பார்ப்போம். இது வந்து காப்பர். காப்பரில் பார்த்து கடைசியில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? ஒரு கடைசி வட்டப்பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் காணப்படுதா இல்லையா? சரியா, 29 எலக்ட்ரான் இருக்கணும். முதல்ல 2 இருக்குது, பிறகு வந்து 8 இருக்குது, பிறகு ஒரு 18 இருக்குது, திரும்ப ஒன்றே ஒன்று இருக்குதா? இதுதான் என்ன சொல்கிறோம், கட்டுரா எலக்ட்ரான்கள்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டப்பட்டிருக்கோம், சரிதானா? ரைட். இப்போ பாரு, இது ஒரு சின்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் வந்து இந்த ஹோஸ் பைப்பு அல்லது இந்த டியூப்புன்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே தண்ணியை வந்து நிரப்பி வச்சுருப்போம். அதாவது நிரப்பிடல, அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்காக நம்ம அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஒரு வேளை கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த டியூப் அப்படி கிடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க, உள்ளுக்குள்ளே தண்ணி கிடக்கிறத நம்ம பார்க்கணும், இந்த பபிள்ஸ் மாதிரி நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த தண்ணி வந்து வெளியிலே வராது, ஆனால் ஒரு முனையை நீ வந்து தூக்குனான்னு வச்சுக்கிங்க, அடுத்த முனை வழியாக தண்ணி வந்து வெளியேறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் தான் இங்கே ஒரு சின்ன ஒரு சோதனை காட்டியிருக்கிறாங்க. ஒரு சின்ன டியூப் எடுத்துருக்குறாங்க, அந்த டியூப்பில் வந்து தண்ணி எடுத்துருக்குறாங்க. முதல்ல உள்ள படத்தில் பாரு, சம ஈர்ப்பு அழுத்தம் நீர் ஓட்டம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்களா இல்லையா? சம ஈர்ப்பு அழுத்தம், ரெண்டு பேரும் ஈக்குவலாக அதை வந்து தூக்கி வச்சுருக்கிறாங்க, அப்படி தானே? ஒரே உயரத்தில் வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நீர் ஓட்டம் இல்லை அப்படியே நிற்குது. ரெண்டாவது பாரு, ஒருத்தர் வந்து கீழே வந்து சாய்ச்சி வச்சுருக்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னது, தாழ்ந்த பகுதியை பார்த்து இந்த தண்ணி வந்து கீழே இறங்கிடுது, அப்படி தானே? அப்போ உயர் ஈர்ப்பு அழுத்தத்திலிருந்து தாழ் ஈர்ப்பு அழுத்தத்திற்கு நீரோட்டம் பாயுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும், சரிதானா? ரைட். அடுத்தது பாரு, ஒரு தாமர கம்பி, இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாரு தாமர கம்பி பார்த்து ஏ மற்றும் பிங்கிற ரெண்டு முனைகள் இருக்குது, அதுலேயும் பாரு மின்னோட்டம் இல்லவே இல்லை, மின்னோட்டம் இல்லவே இல்லை. உள்ளுக்குள்ள எலக்ட்ரான்களை ஓட்டம் இருக்க தான் செய்யுது. ஏன், நிகர மின்னோட்டம் இங்கே வந்து என்ன ஆயிட்டு, சுழி ஆயிட்டு, அதனால் வந்து மின்னோட்டம் இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தாக்கில் அதே அந்த ஒயரை, அந்த கம்பியை வந்து தாமர கம்பியை ஒரு பேட்டரியில், அது ஒரு மின்கலத்தில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்க, சேர்த்து வச்சுட்டாங்க, இணைச்சி வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, ஏங்கிறது வந்து பாசிட்டிவோட ஜாயின் பண்ணியிருக்குது, பிங்கிறது வந்து என்ன சொல்கிறோம், நெகட்டிவ், அதாவது நேர்மின் துகள்லையும் நேர்மின்னோட்டத்தையும் எதிர்மின்னோட்டத்திலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, நேர்மின்னோட்டம் வந்து அதிக மின்னழுத்த பகுதி, அப்படி தானே? அப்போ இந்த அதிக மின்னழுத்த பகுதியிலேருந்து குறைந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா இல்லையா, அந்த கரண்ட் அல்லது மின்னோட்டம் வந்து பாயிறத நமக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது, சரிதானா? அப்போ உயர் மின்னழுத்தத்திலேருந்து சொல்லணும், குறைந்த மின்னோட்டத்தை பார்த்து அது வந்து பாயுது, சரிதானா? ரைட். இப்போ பாரு, நான் இப்போ ஒரு படம் காட்டுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலுமினிய கம்பியோ அல்லது இரும்பு கம்பியோ அல்லது என்ன சொல்லலாம், ஒரு தாமர கம்பியோ எடுத்துக்க. இதில் வந்து பாரு, இந்த கற்றாய் எலக்ட்ரான்களை நான் கருப்பு கலரில் நான் போட்டு வச்சுருங்க, கோடு கோடாக போட்டிருக்கானே இல்லையா? இந்த கற்றாய் எலக்ட்ரான்களை அங்கும் இங்குமாக மூவ் பண்ணுற இந்த டைரக்ஷனாக காட்டப்பட்டிருக்குது, சரிதானா? அப்போ அதனுடைய மொத்த நிகர மின்னோட்டம் வந்து சுழியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். அதான் சரிதான், ஒன்று லெஃப்டில் போச்சுன்னா ஒன்று ரைட்டில் போகுது, வலது புறம் போச்சுன்னா இடது புறம் போகுது, ஒன்று மேலே போச்சுன்னா ஒன்று கீழே போச்சு. அப்போ மொத்தத்தில் நிகர மின்னோட்டம் சுழி. இப்போ இதே கம்பியையோ அல்லது ஒரு கடத்தும் பொருளையோ ஒரு மின்கலத்தோடு இணைச்சிருக்கோம், கீழே பாரு, மின்கலத்தோடு இப்போ நான் இணைச்சி வச்சுருக்கிறேன். அப்போ ஒரு மின்கலம் பாசிட்டிவ் அல்லது நேர் மின்னோட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று எதிர் மின்னோட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ நேர் மின்னோட்டத்தோடு இணைக்கப்பட்டதை நான் ஹெச்னு கொடுத்துருக்குறேன், எதிர் மின்னோட்டத்தை இணைக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் எல்னு சொல்கிறேன். அதாவது ஹைட் பொட்டன்ஷியல், அதாவது உயர் மின்னழுத்தம், எல்லுங்கிறது குறைந்த மின்னழுத்தம், சரிதானா? அதை காட்டுது. அப்போ அதில் உயர்ந்த மின்னழுத்தம் ஹெச்சோடைய பார்த்து அந்த எலக்ட்ரான்கள்லாம் மூவ் பண்ணி வர்றதாக்க நான் வந்து ஒரு ஒரு ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேனா இல்லையா? சரி, அப்போ எலக்ட்ரான்கள்லாம் அந்த பாசிட்டிவை பார்த்து, அது நேர் மின்னோட்டத்தை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அப்போது அங்கும் இங்குமாக மூவ் பண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது வந்து இப்போ என்னாகுது, ஒரே ஓட்டப்பாதையில் ஓட துவங்குது. இப்போ அங்கும் இங்குமா ஓடலை, சரிதானா? இப்போ அப்போ என்ன ஆகுது,
குறைந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து உயர்ந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து எலக்ட்ரான்கள் நகர்வதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக அதே நேரத்தில் என்ன நடக்குது பாரு, பாசிட்டிவ் அதாவது நேர்மின் துகள்கள், சோப்பு கலரில் போட்டிருக்கனா இல்லையா, அது நேர்மின் துகள்கள் அந்த எல்லை பார்த்து போகுதா இல்லையா, அதாவது குறைந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து, அதாவது உயர்ந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து குறைந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து செல்லுது. எலக்ட்ரான்கள் வந்து குறைந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து உயர்ந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து செல்றது போல அந்த பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் நேர்மின் துகள்கள் வந்து எங்கேருந்து போகுது, உயர்ந்த மின்னழுத்த பகுதியிலிருந்து குறைந்த மின்னழுத்த பகுதியை பார்த்து செல்வதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது சரிதானா, ஒரு சின்ன பரப்பு, ஏங்கிற பரப்பு, இந்த ஏங்கிற பரப்பின் வழியாக என்னது போகுது, நேர்மின் துகள்கள் போகிறதாக ஒரு படப்பு காட்ட ஒரு படம் காட்டப்பட்டிருக்குது. அப்படிதானே ஒரு கடத்தி, அந்த கடத்தியில் வந்து மின்னோட்டம் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு ஏ வழியாக எப்படி பாயுதுங்கிறத அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டி வினாடியில் எனது டி வினாடியில் அல்லது டி என்ற நேரத்தில் ஒரு கடத்தியில் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு வழியாக பாயும் மின்துகளின் நிகர மின்னோட்டம் கியூ, நிகர மின்னோட்டம் கியூ, நிகர மின்னோட்டம்னா என்னன்னு தெரியும்ல உனக்கு, இப்போ கியூ எனில் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் என்பது, இப்போ இந்த கடத்தியில் எவ்வளோ மின்னோட்டம் பாயும் அதை வந்து மின்னோட்டத்தை ஐங்கிற ஒரு குறிப்பிடுறோம், ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை டி, டிங்கிற காலகட்டத்தில் அது வந்து பாயுது அப்படிதானா, அதுதான் ஐன்னு சொல்கிறோம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் அப்போ என்ன போடுவோம், ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, சரி ரைட்டு. இப்போ வந்து எப்போவுமே மின்துகள் வந்து ஒரு கடத்தியில் வந்து அதனுடைய ஓட்டம் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறிலியாகவே இருக்காது. அதனால் பொதுவாக அந்த மின்னோட்டத்தை வந்து எப்படி நம்ம வரையறுக்கிறோம், ஐ சராசரி, ஐனா மின்னோட்டம்னு படிக்கும்ல, ஐ சராசரி ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடட் பை டெல்டா டி, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு குறிப்பிட்ட மின்துகள்கள் வந்து பாயுது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பாயுது, ஒரு குறிப்பிட்ட குறுக்கு விட்டு பரப்பில் எவ்வளவு பாஞ்சிருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் சரிதானா. இப்போ அந்த நேரத்தை பொறுத்து மின்துகளுடைய இது வந்து மாறுது அப்படிதானா, அப்படிங்கும்போது மின்னோட்டத்தை மின்னோட்டமும் நேரத்தை பொறுத்து மாற்றமடையும், மின்னோட்டமும் கண்டிப்பாக அந்த நேரத்தை பொறுத்து மாறும் கண்டிப்பாக. எனவே நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெல்டா டீன்னு சொல்கிறோம்ல அதை வந்து என்ன டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லி எடுத்து விடுறோம். அதனுடைய மின்னோட்டத்தினுடைய எல்லை மதிப்பு வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம், சராசரி என்னோட எல்லை மதிப்பு வந்து என்னன்னு சொல்கிறோம், ஐ இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ, டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ. அப்போ அது என்ன எழுது, டெல்டா கியூ டிவைடட் பை டெல்டா டின்னு சீக்கல்ல, அதை வந்து நம்ம என்னென்னு எழுதுகிறோம் பாரு, டி கியூ டிவைடட் பை டி டியூ, டெல்டா கியூங்கிறத இப்போ என்ன படம் என்ன என்ன மாதிரி மாற்றிட்டோம், டி கியூ டிவைடட் பை டி டி சரிதுனா. அடுத்தாக்கில் மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அளவு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஒன் ஆம்பியர் அப்படிங்கிறது என்னதுன்னா மேலே வந்து கியூ தானே இருக்கு, அதாவது சார்ஜ் அல்லது மின்னோட்டம் மின்னோட்டம் இருக்குது அப்படிதான், அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கியூன்னு சொல்கிறோம் அப்படிதானா, அதை வந்து என்ன சொல்கிறோம் கூலும்ல நம்ம வரையறுப்போம் அப்படிதானா, அதனுடைய அழகு வந்து கூலும், கீழே டைம் இருக்குது அதாவது நேரம் இருக்குது, அதை வந்து என்ன சொல்கிறோம் செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் வினாடின்னு சொல்கிறோம். அப்போ ஒன் கூலும் பெர் செகண்ட் சரிதானா. இது வந்து என்னது, இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, இது என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு.